ஹலோ, வெல்கம் டு ஹெலன் பேட்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி வந்து பயிர் ஊற வச்சு வச்சுருக்கிறேன், பாசிப்பயிறு. இதை வச்சுட்டு இதை வேக வச்சு எடுத்துட்டு ஒரு சாண்ட்விச் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நான் இன்றைக்கி வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து வேக வச்சுக்கிடுறேன். இது ஒரு ஒரு ஹாஃப் கப்பு வந்து நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். எடுத்து இந்த பாசிப்பயிரை நல்லா நம்ம வந்து ஒரு 6 விசிலுக்கு வந்து நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து இதில் மிக்சியில் வந்து நான் வந்து கொஞ்சமாக இன்றைக்கி வந்து மல்லி இலை வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இந்த மல்லி இலை இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் தான் இது, 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு, இந்த அளவுக்கு சால்ட்டு. இவ்வளோத்தையும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து நல்லா 6 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நான் இப்போ இந்த பாசிப்பயிரை வந்து இந்த அளவுக்கு நல்லா குழச்சி வேக வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து நான் வந்து பல்லாரி வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன், கொஞ்சமாக தான், ஹாஃப் கூட கிடையாது, கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 காவாசி தக்காளி கொஞ்சமாக, அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி வந்து நான் வந்து இது இதில் வந்து உப்பு போட்டு தான் நான் வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து இந்த மல்லி சட்னி அரைச்சி வச்சுருந்தோம்ல, நான் காமிச்சேன்ல அந்த சட்னி, இதை இதில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இப்படி நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மல்லி சட்னியில் வந்து நம்மளுக்கு வந்து காரம்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அது அந்த காரமே நம்மளுக்கு வந்து போதும். நம்ம வந்து இதை அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ இந்த ப்ரெட்டில் வந்து இந்த மல்லி சட்னியை வந்து நான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்படி அந்த பாசிப்பயிர் வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம், அதை வந்து எப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இதில் வந்து மேலே வந்து நம்ம லைட்டாக வந்து பட்டர் தடவிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து இந்த தவாவில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதை வந்து தவா வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு, நான் இந்த இதில் வச்சிடுறேன். இப்போ இதில் வந்து பட்டர் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் வேண்டாம், ஆயில் வேணும்னா ஆயில் ஊற்றிக்கலாம், ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இதை டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் வேகட்டு. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ வந்து இந்த சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு பாசிப்பயிறு சாண்ட்விச் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டு. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்டுன்னு இதை வந்து செஞ்சு சாப்பிட்றலாம். நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.
இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.